ஹாய் மேம் ஒருத்தவங்க பேசினாங்க. லயனஸ், ஹலோ லயனஸ், எல்லாருக்குமே வணக்கம். டு ஆல் த சிங்க பெண்கள் ஓவர் ஹியர், குட் மார்னிங். ஆக்சுவலாக அந்த மேடம் பேசினாங்கல்ல, எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அவங்க பேசினது. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணோன்னே, ஆக்சுவலாக வரும்போது நிறைய ட்ராவல் பண்ணுவோம்ல, ஒரு டயர்டில் அப்படியே வந்து உட்காந்துருந்தோம். நானும் தினாவும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு இன்னைக்கு என்ன குத்து விளக்கு ஏற்றிட்டு குதூகலமாக பேசிட்டு போகிறோம் அதானே அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தோம். மேடம் வந்து குட் மார்னிங், காலை வணக்கம் டு எவ்ரிபடி அப்படின்னு. ஓ மை காட், யார் இவங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் மேம் எல்லாருக்கும் ஒவ்வொரு பஞ்சு வச்சிங்க மேம், வேற லெவலில் இருந்தது அது. நானும் தீனாவும் வெயிட் பண்ணிருந்தோம், அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு ஏதோ பஞ்சு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பஞ்சுக்கு பதில் டான்ஸே ஒரு மாதிரி பஞ்சா பயங்கரமாக வந்தது. தேங்க்யூ ஸோ மச், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப சந்தோஷம் கைலாஷ் சாரையும் செந்தில்குமார் சாரையும் இங்கே மீட் பண்ணுறது. தி வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக் கரஸ்பாண்டன்ட் கைலாஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஐ மீன் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் செந்தில்குமார் சார், குட் மார்னிங் ஒன்ஸ் அகெயின், தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ ஐ மீன் இங்கே நிறைய பேர் வந்து ரொம்ப ரூரல்லேருந்து இந்த காலேஜில் வந்து படிச்சுட்ருப்பீங்க. ஆக்சுவலி எஜுகேஷ்னல் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷமாக ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப டஃப். அதை இத்தனை வருஷமாக தொடர்ந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்க உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் இந்த அதான் நாங்களே பரிசு கொடுத்த மாதிரி நின்றுருந்தோம்ல, ஆக்சுவலி அதை வருஷம் வருஷம் அவங்க பண்ணுறாங்க, அது ஏதோ நாங்களே கொடுக்குற மாதிரி அப்படியே அந்த அரிசி மூட்டை எடுத்து கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம். ஓகே, ஸோ அதில் இன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன், அதான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ரெண்டு பேர் இந்த காலேஜிலேருந்து போய் விளையாட போகிறீங்க. உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னோடய விஷஸ், ஆல் த வெரி பெஸ்ட். எனி டைம் எனி ஹெல்ப் ப்ளீஸ் டூ காண்டாக்ட் மீ, ஐ மீன் ஐல் பி தேர் ஃபார் யூ கேர்ள்ஸ். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். ஜூனில் போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஆல் த வெரி பெஸ்ட், ராக்கிங், ஐ மீன் கீப் ராக்கிங். ஓகே, அவ்வளோதான். எப்படி இருக்கீங்க எல்லாரும், எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? படிக்கிறேன்னு சொல்லிட்டு 70 பேர் மட்டும்தான் இன்றைக்கி ஆப்சண்டாமே, மீதி எல்லாரும் இன்றைக்கி ப்ரெசண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நார்மலாக யூஸ்வலாக காலேஜ் டேஸில் வந்து ஒரு 200 பேர் 300 பேர் ஆப்சண்ட் ஆகக்கூடிய காலேஜில் ஒரு கல்ச்சுரல் டே அன்னைக்கு ஒன்லி 70 கேர்ள்ஸ் மட்டும் லீவ் போட்டு மீதி எல்லாருமே ஒரு மாதிரி குடும்பமாக கிளம்பி இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. ரொம்ப எஜுகேஷன்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் குடும்பமா கிளம்பி வரலண்ணே, கெஸ்ட் கூட குடும்பமா கிளம்பி வந்திருக்காங்கண்ணே. அதை நாங்கள் எங்க சொல்றதுன்னு தெரியல, எங்கே கேட்குறா, வீட்லயே விட்டு வந்திருக்கலாம். நானும் சொன்னேங்க கேர்ள்ஸ் காலேஜ் பேசாம ஹோட்டல்ல இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஹோட்டல்ல இருக்கவங்க சொன்னாங்க நீங்க காலேஜே போயிருங்க, கொஞ்சம் தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாங்கண்ணே. பட்டர் நல்லா இருந்துச்சா சுத்தி? ஓகே, ஆ நாங்கள் ஒரு 10 minutes லேட், அதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ட அந்த மசால் வடை தான். ஆ மேடம், நீங்கள் எந்திரிச்சு நிற்பீங்களா மேடம்? மேடம் மேடம் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச், நீங்கள் மேலேயே வாங்க மேடம். மேடம் உங்களை பற்றி நிறைய கேட்க வேண்டியது இருக்குன்னு மேடம், கொஸ்டின்ஸ் ஏதாவது? அப்புறம் எதுக்கு மேடம் சென்னையிலேயே இருந்திருக்கலாம், இவ்வளோ தூரம் தேவையில்லாமல். சரிங்க சார், நீங்க பேசுங்க சார். ஓகே சோ அவ்வளவுதான், ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் வரப்போகுது, அதை பத்தி ஏன்டா பேசுற அப்படிங்க. புரியுது, சும்மா சும்மா ரிமைண்ட் பண்ணே, அவ்வளவுதான். அதுக்கு நல்லா படிங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அப்புறம் போகும்போது எனக்கே சிரிப்பு வரும், எதுக்கு இதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆல் தி வெரி பெஸ்ட், சந்தோஷமா இருக்க, ஜாலியா இருங்க, நிறைய மெமரிஸை கிரியேட் பண்ணுங்க. இந்த காலேஜ்ல இருந்து வெளில போயிட்டு திரும்பி வரும்போது இங்கே தான் நான் இதை பண்ணேன், அங்கே தான் நான் அதை பண்ணேன், இங்கே தான் என்னை வச்சு வெளுத்தாங்க, அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் உங்களுக்கு வந்துட்டு போகணும். அந்த மாதிரி நிறைய கீப் ஆன் கிரியேட் குட் மெமரிஸ் இன் திஸ் காலேஜ். அண்ட் போயிட்டு திரும்பி வரும்போது ஏதாவது ஒரு மரமாவது உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி நல்ல சொல்லுங்க. This is Shaheen from CS department. This is Rio from Chennai, Vijay TV. சொல்லுங்க. Sir, first question முன்னாடி ஒரு request. Student ஓட request, எல்லாரும் சேர்ந்து. ஸ்ருதி மேம் மேலே கூப்பிடுங்க. இல்லை இப்போ என்ன நான் கம்பல் பண்ணணுமா? இல்லை இல்லை, டிஜேட்ட சொல்லி பாட்டு போடணுமா? சார் அழகூரில் பூத்தவளே பாட்டு போடுங்க சார், அவங்க அழகாக வருவாங்க சார். சம்மந்தமே இருக்காதா? இருந்தாலும் பரவாயில்ல, போடுங்க சார், ரெக்வஸ்ட் பண்ணுங்க சார். மேடம் மேடம் கீழே இருந்து வாங்க, பாட்டு போட்டாங்க.
அடியோடு சாய்த்தவளே. அந்த ஊர் எந்த ஊர்னு கேக்குறாங்க. அந்த அழகு ஊர் எந்த ஊர்னு கேக்குறாங்க. இவங்க வந்து இரட்டிப்பாளையம் தானே. சென்னை. திண்டுக்கல்ல புரட்டு சென்னைனு பொய்யா சொல்றீங்க. மேடம் நீங்க பேசணும். மேடம் பசங்களாம் கேக்குறோம், நீங்க பேசுங்க மேடம். என்ன பேசுறது, என்ன ஹாய் மேடம். அவங்களுக்கு எல்லாம் உங்களை பத்தி தெரியாது. எனக்கு நல்லா தெரியும் மேடம். நீங்க இப்படி பல கிடையவே கிடையாது மேடம். நல்லா பேசுவீங்க, பேசுங்க மேடம். இல்ல அவ்வளவுதான், அப்புறம் என்ன கேள்வி கேளுங்க. ஃபர்ஸ்ட் கேக்கலாம். கேட்டா மட்டும்தான் பேசுவாங்க அவங்க. இல்ல ஆமா, ரொம்ப ஸ்ட்ரைட் டைப். ஓகே சார். டக்குன்னு பேசணும்னா நல்ல வார்த்தை எல்லாம் வராது, பேட் வேர்ட்ஸ்னா டக்குன்னு பேசிடுவான். சரி, தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஐ எம் யுவர் பிக்கெஸ்ட் ஃபேன் மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். சொல்லுங்க. உங்க ரியல் ஹீரோயின் பேரு ஸ்ருதி, உங்க ஜோ மூவியோட ஹீரோயின் பேரு ஸ்ருதி. இப்பதானே ரெண்டு பேரையும் சந்தோஷமா வச்சிருந்த. இல்ல நல்ல விஷயம் தான், நல்ல விஷயமா. சோ உங்க ரியல் ஸ்டோரியவே நீங்க மூவியா எடுத்துட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, அது மாதிரி இல்ல இல்ல. தேங்க்யூ சார். இல்ல இல்ல, இவங்க ரொம்ப ஃபன் டைப், ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. படத்துல அந்த கேரக்டர் உருன்னு இருந்துச்சுல, அந்த மாதிரிலாம் கிடையாது. பயங்கர ஜாலி டைப். ஹலோ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். நல்லா ஆரம்பிச்சா பாத்து போமா. ஹாய் சார், ஐம் சிவசங்கரி ஃப்ரம் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். என்னதுங்க? சிவசங்கரி ஃப்ரம் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். அப்படியா? எனக்கு ஒரு டயட்டிஷியன் ரொம்ப நாளா நான் தேடிட்டு இருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் கொடுக்கறேன். அப்படி இப்ப டயட்டிஷியன் இல்லையா? நான் செகண்ட் இயர் பண்ணுறேன். படிக்கிறீங்க? ஆ, படிச்சிட்டு இருக்கேன். அவங்க சொன்னோனே நீயும் அதானே நினைச்ச? எனக்கு இதுக்கு அப்புறம் டயட் பண்ணி இன்னும் சுருக்கி நான் காஸ்டியூம் போடாம எல்லாம் கல்லுண்டு விழுந்து ஒரு கல்ச்சரல் லீவ்ல நான் அசிங்க பண்ணு, நீ அத பார்க்கணும். ஓகே ஓகே. क्वेश्चन, எஸ், இப்ப வந்து ரீசன்ட்டா நீங்க ஜோடி ஆடு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை வந்து யுனிவர்சல் அண்ணான் வந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஐயோ ஆமா, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது எனக்கு பழக்கப்பட்டுருச்சு. ஆமா ஆமா, மீனா அண்ணா. சொல்றதுக்கு இவ்வளோ நல்ல நியூட்ரிஷன் கிடைச்சாங்கன்னு நினச்சேன். அண்ணாண்டாங்க நியூட்ரிஷன் கிடையாது, யுவர் டிஸ்குவாலிஃபைட், கெட் அவுட். தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட். சரி, ஆ சார் தானே சொன்னேன், யூ ஆர் மை நியூட்ரிஷன், போ.